வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டர் பற்றி தான். இது எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் பாருங்கள். இல்லைனா மேலே கார்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து போன எபிசோடில் பண்ண மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை கொண்டு போய் சேஃபாக எல்லா இடத்துலையும் சேர்த்துறாங்க. அதை பற்றி எல்லோரும் ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. அந்த டிஸ்கஷனில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சும்மா ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சும்மா ஹீரோயின் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அது வந்து அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணுறான், நீ போய் ஒரு ஃபோன் எடுத்து பேசு அவங்ககிட்ட அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து யார் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஹீரோயினை விட்டுட்டு அவங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஒரு வேறு ஏதோ வேலையை பார்க்க போயிடுவாங்க, அது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஃபோன் எடுத்துட்டு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட சாரி கேட்கணும் ஹீரோயின்ட்ட அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி, எஸ் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் பேசுகிறேன், தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து தெரியாது, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி சும்மாவே கேட்பாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து, நீ வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் ஃபோன் வைக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு உடனே கட் பண்ணிடுவாங்க ஃபோனை. அவங்க ஃப்ரெண்டு வந்து சரி நீ கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பற்றி பார்க்க போகலாம். ஹீரோ வந்து அவரோட லேபுக்கு போகிறாரு. அவங்க லேபில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து ஹீரோவை வந்து எப்படியாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கிளாஷ் ஆகும்போது ஹீரோவுக்கு வந்து டெஸ்ட் எழுத முடியாமல் போயிடும். அதனால் ஹீரோ வந்து எப்படியாவது அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி மறுபடியும் ரீடெஸ்ட் எழுத வச்சு அவரை வந்து அந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்து விடணும் அப்படின்னு அவங்க ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் ஹீரோ வந்து ரொம்ப கடுமையாக இது பண்ணணும்னு அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, இப்போ நம்ம பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க. அது எப்படி, அது வந்து அவங்கள ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி ஆயிரும். அதை பற்றி வந்து ஹீரோயின் வந்து நினச்சி பார்ப்பாங்க, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து, ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாலிபால் பிளேயர். அவங்க எப்போவுமே வாலிபால் வந்து ரொம்ப விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. அவரை மீட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் நீ என்னைய வந்து இப்போ லவ் பண்ணு, அப்புறம் நம்ம ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நம்ம ஒன்றா இருப்போம் அப்புறம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து, இது எனக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஹீரோக்கு வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அதனால் அவங்க ரெண்டு பேரும் எப்போவும் அடிக்கடி மீட் பண்ணுறதுனால பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மீட் பண்ணிப்பாங்க. எல்லா இடமும் அப்படி மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப அவனை ரொம்பலாம் டீப்பாலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா மீட் பண்ணுறது, அப்புறம் அவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஃபஸ்ட் எபிசோடில் வந்து எப்படின்னா அவங்க ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் ஹீரோயின் இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து துணை கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அவர் வரமாட்டார். அவர் வராமல் அவரோட ஃப்ரெண்டு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு. அதனால் அவங்க வந்து ஃபோன் பண்ணி, நீ போ இப்போ துணைக்கு வந்து போ, அவன் வந்து தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் வந்து அனுப்பி வச்சுருவான். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், என் ஃப்ரெண்டு வந்து தனியாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான், நீ வேணால் அவள் துணைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோ வந்து, இல்லை என்னால் போக முடியாது, எனக்கு நிறைய மேட்ச் இருக்குது, நான் அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து, இல்லை நான் வந்து ஒரு வீடியோ வச்சுருக்கேன், நீ ஒரு தப்பு பண்ண வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது, நீ போகலன்னா நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுவேன், நீ போனால் நான் வந்து அதை டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவர் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட அனுப்பி வச்சிருவார். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கூட பஸ் ஸ்டாப்பில் போய் ஏறி அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு இப்போ போயிட்டுருப்பாங்க.
அந்த நேரத்தில் வந்து சீட்லாம் எப்போவுமே காலியாக தான் இருக்கும். அதனால் எல்லோரும் ஒவ்வொரு சீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. ஹீரோ தனியாகவும் ஹீரோயின் தனியாகவும் போய் போய் உட்காந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ப்ரொஃபஸர் வந்து பஸ்ஸில் ஏறிடுவார். ஹீரோக்கு வந்து ப்ரொஃபஸர் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறது வந்து ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துலேருந்து உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ப்ரொஃபஸர் பார்த்தோன்னே கண்டுக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், அதனால் நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் சொல்லிடுவோம். ஹீரோயினுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் ப்ரொஃபஸர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின்ட்ட வந்து நீ வந்து இவர் கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நீ வந்து இவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால் நீ அவனை வந்து ரீடெஸ்ட் எழுத சொல்லு, அவன் வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கான், நீ சொன்னாலாச்சும் அவன் வந்து ரீடெஸ்ட் வந்து எழுதி அந்த பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து ப்ளேஸ் ஆகிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொஃபஸர் வந்து ஹீரோயின்ட்ட ரொம்ப கேட்பார். ஹீரோ வந்து ப்ரொஃபஸரை சொல்லார், இல்லை நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இவன் சொன்னால் மட்டும் நான் கேட்பேன்னு நினைக்கிறீங்களா, நானும் அதெல்லாம் கேட்க மாட்டேன், டெஸ்ட்டு நான் எழுத மாட்டேன், ஏன்னா இப்போ நான் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கும் இப்போ தனியாக போய் எழுதுறவங்களுக்கும் வித்தியாசம் வேணும், அதனால் டெஸ்ட் எழுத மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் வந்து தனியாக அவங்களோட ஸ்டேஷன் வந்தோன்னே இறங்கி போயிடுவார். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்து ஹீரோயின் வந்து அவங்க செல்ல ஒரு சாங்ஸ் இருக்கும், அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணிகிட்டே அங்கே வந்து அது அடுத்த ஸ்டாப்பில் போய் இறங்கிடுவாங்க. இப்போ அவங்க ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து இப்போ முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது. இப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ கேட்பார், அப்போ நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, நான் வேணால் இங்கே வெளியே எங்கேயாவது சும்மா போயிட்டு வரேன் அப்படின்பாங்க. ஹீரோயினும் ஆமாம் அதான் கரெக்டாக இருக்கும், நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன், நீ வந்து வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த பெரிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் ஹீரோயின் வந்து வாட்ச்மேனை மீட் பண்ணி, இல்லை அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, அந்த கம்பெனி இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் லிஃப்டில் தான் ட்ரை பண்ணுவாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகாதனால அவங்க வந்து ஸ்டெப்ஸ்லேயே ஏறி அந்த கம்பெனி இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த கம்பெனி இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவே அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து ரொம்ப அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, கேம்ஸ் அப்படின்னு எல்லாமே அதை விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஹீரோயினுக்கு வந்து அந்த கம்பெனியை சுத்தமாகவே பிடிக்காது. ஹீரோயின் வந்து அவங்க ரெசியூமை வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுப்பாங்க. ரெசியூமை கொடுத்துட்டு, நான் வந்து நல்லா படிப்பேன், நான் வந்து சவுத்துலேருந்து வரேன், அதனால் நான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னோடய மேஜர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு அட்வர்டைஸிங் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த ஃபீல்டில் தான் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பாஸ் வந்து ஹீரோயினை மதிக்காமல் அவங்களோட செக்யூரிட்டிகிட்ட கொரியர் எதுவும் வந்திருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து, சார் என்னோடய வேலை என்னாச்சுன்னு கேட்கும்போது, நில்லுமா நாங்கள் வந்து உன்னை கால் பண்ணி கூப்பிடுவோம், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து வெளியே உட்காந்து சும்மா ஏதாவது கிரிக்கெட் இருப்பார், சும்மா அவரோட பேர் தான் வந்து கிரிக்கெட் இருந்திருக்காரு. அப்புறம் ஹீரோயின் வந்து உடனே வந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து, இப்போ நம்ம போகலாமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். ஹீரோயின் வந்து, சரி நம்ம போவோம் வா போவோன்னு ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப் போயிடுவாங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் தனியாக வந்து உட்காருவாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாரு, என்ன எனக்கு உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் வந்து, ஆமாம் பசிக்குது, என்ன பண்ண, நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போவோமா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோ வந்து, இல்லை நான் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய குட்டி பசங்க வந்து அவங்க பர்த்டே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கும், அதனால் அதை உட்காந்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவங்களோட ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அவங்க ஃபுட்டுக்கு வந்து சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பம்பரம் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு சின்ன பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோயினும் அதை வந்து ரொம்ப சின்ன பசங்கனால எல்லோரும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதேமாதிரி ஹீரோ வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோ வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் அவரை வந்து எப்படி பம்பரம் சுத்தினா ரொம்ப நேரம் சுத்தும் அப்படின்னு தெரியும்னு ஹீரோயினு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பசங்கள்லாம், இல்லை இது ரொம்ப ஈஸி, நான் உங்களோட நல்லாவே ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து, அப்போனா நம்ம ரெண்டு பேரும் பெட் வச்சுக்கலாம், என் கூட விளையாடு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ வந்து அந்த குட்டி பசங்க எல்லாத்துகிட்டையும் சொல்லுவார். அப்புறம் குட்டி பசங்களும், வாங்க விளையாடுவோம், ஆனால் நீங்கள் தான் தோற்று போவீங்க எங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை, சரி கிட்ஸ் கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஃப்ரியாக இருப்பாங்க. இப்போ சின்ன பசங்களும் ஹீரோவும்
சுற்றி விடுவாங்க, யார் ரொம்ப ரொம்ப நேரம் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறது வந்து போட்டி. ஆனால் ஹீரோக்குள்ளே தான் ரொம்ப சுற்றிகிட்டே இருக்குமா, அந்த சின்ன பையன் வந்து டக்குன்னு அந்த ஷூட்டர் எடுத்துகிட்டு ஓடிடுவான். அப்புறம் ஹீரோ வந்து இல்லை நான் தான் ஜெயித்தேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து ஆமாம் நீ தான் ஜெயித்தான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. ஹீரோ வந்து சண்டை போடுவார் ஹீரோயின்ட்ட, நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, இதை மொமெண்டம் வச்சு இதை வந்து நான் ரொம்ப நேரம் சுற்ற விட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஹீரோயின் வந்து சின்ன பசங்க தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன பசங்க மறுபடியும் வந்து அவர்கிட்ட இருக்கிற கேக்கையும் பிடுங்கிட்டு வருவாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போது எங்கே வந்துட்டிங்களான்னு. அதுக்குள்ளே ஹீரோவும் அவங்களோட ரூமுக்கு வந்துடுவார். இப்போ வந்து ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், நாங்கள் ரெண்டு பேரும் மீல்ஸு சாப்பிட்றதுக்காண்டி வெளியே போயிருந்தோம் அப்படின்னு. ஹீரோ அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பார், இல்லை யார் ட்ரீட் வருத்தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், இல்லை நானும் காசு கொடுக்கல, அவள் தான் காசு போட்டு என்னை வந்து கூப்பிட்டு போனான் அப்படின்னு. அதுக்கு வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இல்லை நீ எப்படி அவளை பே பண்ண வைக்கலாம் அப்படின்னு. ஹீரோ சொல்லுவார், அதில் என்ன தப்பு இருக்குது, அவள் பே பண்ணால் இப்போ என்ன அப்படின்னு கேட்பார். அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு வந்து கேட்பார், அவன் நல்லா இருந்தாலும் அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அவங்க பஸ்ஸில் வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் நினச்சி பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து தானாகவே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். பஸ்ஸில் வந்து ஹீரோயின் வந்து சும்மாவே அவங்க பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கி மேலே மேலே வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து ஹீரோ கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டுட்டே இருப்பார், எப்போ வந்து ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலே தள்ளி விட்டுருப்பார். அப்புறம் கடைசியாக என்ன செஞ்சுவார்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஷோல்டரில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருவாங்க, அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்காகாமல் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே அது மேலேயே படுத்து தூங்கிடுவாங்க. இதுதான் வந்து வந்து ரெண்டு பேருக்கும் இடையில வந்து என்னெல்லாம் நடந்துக்குன்னு நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ ஃப்ரெண்டை வந்து சும்மா ஃபோன் நோண்டிகிட்டே வந்து அவங்ககிட்ட வந்து சும்மா ஜென்ரலாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோயின் வந்து அதே மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து சும்மா இருக்காமல் அவங்களும் அதை கேட்கணுமே அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க, என்ன நடந்தது, யார் கூப்பிட்டு போனால் அப்படின்னு. அது வந்து அவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது, அது ஒரு சின்ன கம்பெனி தான், அதனால் நான் அதெல்லாம் போக மாட்டேன், நான் செலக்ட் ஆனாலும், அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்லாம் கேட்பாங்க, யார் கூட போனால் தனியாக போனேன் அப்படின்னு. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் தனியாகலாம் போனேன், என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து என் கூட தான் வந்திருந்தார் அப்படின்னு. எல்லோரும் கேட்பாங்க, யார் அது அப்படின்னு. அவங்க வந்து அவங்க பேர் அந்த ஹீரோ பேர் சொல்லும் போது, எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தான் வந்து காலேஜ் டாப்பர், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்காலர்ஷிப்புக்கு முன்னாடி அவர் தான் இருக்கார், அதனால் எங்கள் எல்லாத்துக்குமே அவர் ரொம்பவே நல்லா தெரியும், அவங்க வந்து ஒரு குட் ப்ரொஃபைலில் இருப்பாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருப்பாங்க ஹீரோ, அவங்களுக்கு தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு. ஹீரோயின் உடனே, ஓ இவர் வந்து இவ்வளோ ஃபேமஸாக, நம்மளுக்கே எவ்வளோ தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் ஹீரோவுக்கு வந்து அவரோட அந்த பெரிய யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வந்து ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து போய் பார்க்கணும். ஹீரோயின் வந்து டைரெக்டாக அந்த ப்ரொஃபஸர் ஜூவை வந்து போய் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த ப்ரொஃபஸரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த ப்ரொஃபஸரை போய் பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் என்னோடய லவ்வருக்கு வந்து அந்த இது தேவை, அவர் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட லவ்வர் மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணிட்டு போய் சும்மா போய் அந்த க்வெஸ்சன் பேப்பரை போய் வாங்கிறதுக்கு போவாங்க. மறுபடியும் அந்த ப்ரொஃபஸர் வந்து, என்கிட்ட இல்லை, அது வந்து குட் நியூஸ் தான், ஆனால் அந்த பேப்பர் என்கிட்ட இல்லை, நம்ம வந்து இன்னொரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், அதனால் நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த பெரிய லேபார்ட்டரிக்கு போவாங்க. இப்போ அந்த லேப் போனதுக்கப்புறம் அந்த லேபில் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வாப்பா எங்கே இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க என்னன்னு கேட்பார். சரி அந்த ப்ரொஃபஸர் வந்து, ஆமாம் எங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம்லாம், எங்களோடய ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா படிப்பான் அப்படின்னு. ஆமாம் அதனால் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இதுதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த இப்போ ஹீரோயினும், ஆமாம் நான் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஆனால் அவர் ரொம்ப நல்லா படிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது, இந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து அவனை ஃபில் பண்ணி எனக்கு வந்து நாளைக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லு, அவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அவனை வந்து அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்லுவார். அதனால் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு, அந்த பையன் எங்கே, நான் அந்த பையன்ட்ட வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து நான் ஃபில் பண்ண வைக்கணும், பிகாஸ் என்னால் தான் அந்த பையன் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ஒழுங்காக எழுத முடியாமல் போயிடுச்சு, அதனால் நான் வந்து அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு
அவரை தேடி ஹீரோவை தேடி போயிட்டே இருப்பாங்க. ஹீரோ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. இல்லை நீ உனக்கு என்ன என்ன ஆச்சு, நீலாம் எதுக்கு அவளை தேடுற அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஜலாசாக இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ வந்து லெபார்ட்டரி இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே இப்போ அந்த லேபுக்கு போவாங்க. லேபில் வந்து ஹீரோ வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார், அவரோட சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரெண்டு பேரும் ஓரம் நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோ வந்து இல்லை உங்களுக்கு இப்போ என்ன வேணும், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பார். அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னால் தானே அவங்களால டெஸ்ட் எழுத முடியல, உங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து அன்றைக்கி நான் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், அதனால் நான் உங்களுக்கு ஒரு நான் வந்து உங்கள் ப்ரொஃபஸரில் உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் வந்து நான் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து அதை எழுதி கொடுத்தா போதும், நான் போய் அந்த சார்ட்டை கொடுத்துருவேன், அவர் வந்து நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா அவரே உங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஹீரோ வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிடுவார். அதுக்கு ஹீரோயின் வந்து இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டான், அதனால் உங்களை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து அறிவே இல்லையா, உங்களோட ஸ்கூலில் வந்து யாருக்குமே அந்த இதை சால்வ் பண்ணதுக்கு வந்து இது இல்லையா, ஒரு பிரெயின் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோட்டை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்து ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி அதில் இருக்க எல்லா ஆன்சரையும் செக் பண்ணிகிட்டு இருப்பார். எல்லா கொஸ்டினையும் ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்புறம் ஹீரோயினும் நம்ம பிளான் போட்டது ஒர்க் ஆயிடுச்சுன்னு அவங்களும் சும்மா நச்சுக்கி அந்த வரைஞ்சி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஃபில் பண்ணி தர வரைக்கும் ஹீரோயினுக்கு போர் அடிக்கணும்னு சும்மா நச்சுக்கி அந்த லேபையே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் உட்காந்து எல்லாருமே உட்காந்து அதை டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து சால்வ் பண்ணதுக்கு வந்து பிளாக் போர்டு இருக்குது, அந்த பிளாக் போர்ட்லேயும் எல்லாத்தையும் எழுதி எழுதி பார்த்து சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினை வந்து அந்த டஸ்டர் எடுத்து அழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஹீரோ சொல்வார், ஆ தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு. அடுத்து இன்னொரு க்வெஸ்சன் எழுதிட்டு திரும்புவார். ஹீரோயின் வந்து அழிச்சிருவாங்க. ஹீரோ சொல்வார், அதை நான் வந்து இன்னும் சால்வ் பண்ணியே முடிக்கல, இதுக்கு அழித்தேன் அப்படின்னு. ஹீரோயின் தெரியாமல் அழிச்சிட்டேன் சாரி அப்படின்னு மறுபடியும் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மூணு பேரும் திரும்ப எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்பவும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போவாங்க. அப்போ வந்து நாளைக்கு வந்து மேட்ச் இருக்குது, ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்குது, வாலிபால் மேட்ச், அதனால் அதுக்கு வந்து நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா இல்லைன்னு எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அவர் வந்து நான் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து மேட்ச் போனால் போதும், நான் வந்து கண்டிப்பாக கப்பை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வச்சு ஒரு பியர் கொடுப்பாங்க பசங்களுக்கு. அப்போ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு. ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இல்லை அவளுக்கு அது பழக்கம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஹீரோயின் வாங்கி எல்லா பாட்டிலையும் அவங்களே குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டு அவங்க ரோட்டில் நடக்கக்கூட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிட்டே போவாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் சும்மா பின்னாடி வருவார். ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சும்மா நாச்சிக்கி அவர் கையை பிடிச்சிட்டே வருவாங்க. கை பிடிச்சது வந்து ஹீரோயினுக்கு பிடிக்காமல் நீ வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு மூஞ்சிக்கு அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோட கேட்பார், ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு. ஹீரோ சொல்லுவார், உனக்கு நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்லுவார். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஸ்கூல் டேஸில் வந்து ஹீரோயின் கூட அப்படி என்ன தான் நடந்ததுன்னு நினச்சி பார்க்காங்க. அப்போ வந்து ஸ்கூலில் வந்து சும்மா ஜென்ரலாக எல்லோரும் பொண்ணுக்கிட்டையும் அவங்க ஒரு சண்டை வரும்போது ஹீரோ வந்து அவங்க சண்டையை பிரித்து விடுறாங்க. அப்போ வந்து கேட்கும்போது, யார் நீ இந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கும்போது, சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், கிராஜுவேஷன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் ஹீரோயின் வந்து, நம்ம அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தானா, எல்லாருமே இப்படி சொல்கிற, அதனால் நீ ரொம்ப சீரியஸாக இல்லை, நான் இனிமேல் உனக்கு ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அப்போம்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் வந்து மீன் பண்ணி எதையும் சொல்லலை, ஆனால் என்னை வந்து எல்லோரும் இருக்கும்போது நான் அப்படி தான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஹீரோயின் வந்து, அப்போ அப்படியே இரு, என்கிட்டலாம் வராதேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கிறாங்க.